வணக்கம். இப்போ வந்து இந்த ஜாதகர் வந்து ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்காரு. ஆக்சுவலாக இந்த ஜாதகருக்கு வந்து திருமணம் நடக்கலை. இப்போ வரைக்கும் வந்து 2022 வரைக்கும் திருமணம் நடக்கலை. ஏன் அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இப்போ பாரம்பரியம் முறைப்படி வந்து எப்படி வந்து இது வந்து ஒத்து வருது அப்படின்றது பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய லக்னம் வந்து விருச்சக லக்னம். லக்னாதிபதி வந்து இப்போ எங்கே உட்காந்துருக்காருன்னா அஞ்சாம் இடத்துல உட்காந்துருக்காரு. அஞ்சாம் இடத்துல நீச்சமாக இருந்தால் கூட வந்து புதன் சேர்ந்திருக்கிறனால நீச்சபங்க ராஜயோகம் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து கிரியேட் ஆகிடுது. ஆக்சுவலாக அப்போது புதன் சுக்கரன் எல்லாம் நல்லா இருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அஞ்சாம் இடத்துல வந்து குரு இருக்கார். ஏன்னா ஏன் குருவை எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவருக்கு ஓடிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2007 குரு தர்சனம் நடக்குது. ஆனால் அந்த குரு வந்து எங்கே பார்க்குறாருன்னு பார்த்தீங்கன்னா குரு வந்து 7 பார்வையாக வந்து 11 இடத்தை லக்னத்துக்கு 11 இடத்தை பார்க்குறாரு. அப்போது வந்து இந்த குரு வந்து 11 அதிபதியாக தான் வேலை செய்கிறாரு. அப்போது வந்து ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் அப்படின்றதான் உண்மை. ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு 9 இடத்துக்குரியவனும் 10 இடத்துக்குரியவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி. அவரும் வந்து இங்கே 5 இடத்துல இருக்காரு. அப்போது இந்த பூர்வ புண்ணியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி குரு வந்து குரு தசை நடக்குது. குரு தசை வந்து 7 பார்வையாக வந்து 11 இடத்தை பார்க்கறதுனால இந்த இடத்துல வந்து திருமணம் நடந்திருக்கணும். அது நடக்கலை ஏன் அப்படின்றது தான் வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. நீங்கள் சொல்லலாம் வந்து இப்போ 7 இடத்துக்குரியவன் இந்த ரிஷப லக்னத்துக்கு 7 இடத்துக்குரியவன் செவ்வாய் நீச்சமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ரிஷப லக்னத்துக்கு எப்போவுமே ராகு வந்து நல்லது தான் பண்ணுவார். அந்த ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 இடத்துல உட்கார்ந்துருக்குறதுனாலும் சரி இந்த செவ்வாய் வந்து நீச்சமாக இருந்தால் கூட செவ்வாய் வந்து நல்ல விஷயங்கள் தான் பண்ணுவார். அப்போ செவ்வாய் நீச்சமாக இருந்தால் திருமணமே நடக்காதா அப்படின்னு ஒரு க்வெஸ்சன். ஏன்னா செவ்வாய் நீச்சமாக இருக்கிறது நிறைய பேருக்கு திருமணம் நடந்திருக்கு அப்படின்றதான் உண்மை. அப்போது செவ்வாய் ராகுங்கிறது திருமணத்தை நடத்தி வச்சிருக்கணும். ஏன் நடத்தி வைக்கல அப்படின்ற விஷயம்தான் கேள்விக்குறியாக இருக்குது. அப்போது 2007 2000 வரைக்கும் வந்து அவருக்கு திருமணம் நடக்கலை அப்படின்றது தான் உண்மை. ஏன்னா குருதசை ஃபுல்லாகவே நல்லா இருந்தால் கூட எல்லாமே 5 இடம் பலம் பெற்று போச்சு அப்படின்னு சொல்லலாம். 5 இடம் பூர்வ புண்ணியஸ்தானம். பூர்வ புண்ணியஸ்தானம் வந்து யோகக்காரகனான 2-5 இடத்துக்குரிய புதன் 5 இடத்துல இருந்து பலமாக இருக்கு. அப்போ திருமணம் நடத்தி வச்சிருக்கணும் அப்படின்றது தான் உண்மை. ஆனால் நடக்கலை அப்படின்றது தான் உண்மையான தகவல். ஓகேங்களா? அப்போது இது எப்படி வந்து ஏன் நடக்கலை அப்படின்ற விஷயத்தை வந்து ஏஎல்பி முறைப்படி நம்ம பார்ப்போம். ஏன் வந்து பண்ணலை அப்படின்றத சார்கிட்ட தெரிஞ்சு கேட்டுப்போம். அவருக்கு 18 வயசு அப்படிங்கிறத நம்ம எடுத்துவோம். ஏன்னா ரிஷப லக்னத்தை பற்றி நிறைய பேசிட்டீங்க. ஏன்னா அதை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பிறப்பு லக்னங்கிறது என்னுடைய பிரம்ம ரகசியம். நான் இங்கேருந்து வண்டி ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எங்கேருந்து வந்தீங்க? இங்கேருந்து வந்தேன். எப்போ வந்தீங்க? எப்படி வந்தீங்க? எந்த பாதையில் வந்தீங்க அப்படிங்கிற அடுக்கடுக்கான கேள்விகள் தான் அச்சய லக்கணம். இப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? 3 செவ்வாய் ராகு. இப்போ நீங்கள் செவ்வாய் என்ன லக்னத்தில் 1, 2, 4, 8, 12 தான் செவ்வாய் தோஷம். ராகு எங்கே இருக்குது? நல்லா இருக்கு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், இந்த 18 வயசுலேருந்து 28 வயசு வரைக்கும் லக்கணம் என்பது கடக லக்கணம் எடுத்துக்கிட்டா சந்திரன் 3 ஒரு கிரகம் 3 இருக்கலாமா? அதுவும் இந்த புதனோட வீட்டில் சந்திரன் இருக்கலாமா அப்படின்னா ஏஎல்பி கொஞ்சம் நம்ம அந்த ரூல் படி கண்டிப்பாக கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். இதில் முதன்மையான என்ன அப்படின்னா செவ்வாய் ராகு லக்கணத்தில் இருப்பதால் அந்த 10 வருஷம் அவுட். இதுக்கு எதுக்கே கஷ்டப்படணும்? இதுக்கு எதுக்கே போட்டுட்டு லக்னாதிபதி சந்திரன் இருக்கிறது. சரி, 7 அதிபதி யார் அப்படின்னா கேது 7 இருக்குது. இப்போ சனி எங்கே இருக்கார்? சனி பகவானுங்கிறது 3 இருக்காரு. அப்போ 3 இருந்தாலே ஒரு கிரகம் லக்னாதிபதியும் 7 3 தான் 3 தாரம் பலதார யோகம். அப்போ பலதரப்பட்ட யோகங்கள் இருக்குது. அது வந்து ஒரு பக்கம் இருக்குன்னு விட்டுருங்க, அது திருமணத்துக்கான வாய்ப்பு இல்லாமல் விட்டுட்டு முடிஞ்சு போச்சு. இங்கே முதன்மே இங்கே எத்தனை வயசு? 18 வயசுல 28 வயசு வரைக்கும் கடகலக்கணும் அங்கே முடியாது, நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. சரி, அதுக்கு வந்து சார் 28 வயசு பிறகு தான் சார் இன்னைக்கு கல்யாணம் நடக்குது. 28 வயசுல 38 வயசு வரையும் லக்னத்தை சொல்லு சார் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இங்கே லக்னாதிபதி யார் அப்படின்னா சூரியன் நல்லா இருக்காரு, நல்லா இருக்காரு. 7 அதிபதி சனி பகவான் 2 இருக்கக்கூடாது. அச்சய லக்னம் படிச்ச எல்லாருக்குமே தெரியும், ஈஸியாக கண்டுபிடிச்சிருங்க. இப்போ சார் 7 அதிபதி 8 இருக்கு சார், கல்யாணம் கிடையாது சார், 10 வருஷம் முடிஞ்சு போச்சு. அப்போ 28 வயசு வரையும் முடிஞ்சு போச்சு. சார் நீ இந்த 28 38 வயசு வரையும் ஜாதகருடைய வாழ்க்கையை பற்றி சொல்லு, கல்யாணத்தை விட்டுரு. ஜாதகர் நல்லா இருக்காருங்களே, இந்த லக்னாதிபதி யார் அப்படின்னா சூரியன் அங்கே நட்சத்திராதிபதியான கேது எங்கே இருக்க ஆறில் இருக்காரு. கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இது ஏதாவது திருமணத்துக்காகவே நடந்திருக்கும். கோர்ட்டு கேஸ் என்ன பண்ணிருக்கும் அப்படின்னா, ஏன்னா 7 அட்டமத்தில் இருந்துச்சுன்னா 2 இந்த எப்பவுமே 2 வீட்டில் 7 அதிபதி 2 இருந்துச்சுன்னா 2 யோகம் அல்லது 3 தார யோகங்களை கொடுக்கும். ஏன்னா முன்னாடி 3 தார யோகம் இருக்க பலதரப்பட்ட தொடர்புகள் மூலமாக அப்போ நண்பர்கள் மூலமாக நண்பர்களோடு எடுத்துக்கலாம்.
இல்ல கூட்டு தொழில் மூலமாக, இல்ல கணவன் மனைவி தொடர்புகள் மூலமாக இந்த ஜாதகர் ஆறுல கூடிய கேது என்ன பண்ணும், கண்டிப்பா இவர் போலீசையும் போகணும். கல்யாணத்துக்காக அல்ல திருமணத்திற்கான ஒரு நிகழ்வு நடந்துச்சுன்னா, ஏன்னா அச்சய லக்னம் பத்தி படிச்சாதான் ஈஸியா தெரியும். அச்சய லக்னம் பத்தி படிச்சா உங்களுக்கு எல்லாரும் தெரியும் கண்டிப்பா. அது நீங்க அந்த கிளாஸ்க்கு தான் போயிட்டு இருக்கு, நீங்க வேணா படிச்சு பாருங்க. என்ன சொல்றேன்னா சார், புத்தகத்தையும் கொடுத்தாச்சு, சாப்ட்வேரையும் கையில் கொடுத்தாச்சு, நான் ஒரு முறைன்னு கையில் வச்சுக்கிட்டு நான் எதுவும் இல்லை, உங்கள்கிட்ட கொடுத்துருக்கேன். உங்களுக்கு முன்னாடி உங்கள் ஜாதகத்தை நான் போட போகிறேன், நீங்கள் கொடுக்கக்கூடிய ஜாதகத்தை தான் போட போகிறோம். அதில் இருக்கா இல்லை, இன்றைக்கும் இந்த ப்ரெசன்ட்ல இருக்கா இல்லையா, இன்றைக்கி இது நடக்கும் நடக்காதா? எங்கள் பையனோட பிறந்தது, அம்மாவோட பிறந்தது மூணு பேர், ஏன் தெரிஞ்சானே எனக்கு தெரியாதா? எங்கள் அப்பாவோட பிறந்த நாலு பேர், எங்கள் அப்பா எனக்கு தெரியாதா? அது ஒரு பக்கம். அது ஜோதிடத்தை நம்ப வைப்பதற்காக அந்த காலத்தில் துருவ கணிதம் என்பது ஒன்று எழுதப்பட்டது. அதை வச்சுக்கிட்டு நான் சொல்லிட முடியும், இல்லை நம்ம வந்து ஆத்மார்த்தமான ஒரு கிரக அமைப்புகள் வந்து ஒரு ஒரு சில ஜோதிடர்களுக்கு இருந்துச்சு, அவங்க வந்து ஜாதகத்தை பார்த்தோன்னா உங்கள் கூட பிறந்த எத்தனை பேர், அம்மா எத்தனை பேர், ஏங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்றைக்கி சாப்பாடு கிடைக்குமா இருந்த ஜாதகத்துக்கு, இந்த 28 வயசுலேருந்து 38 வயசு வரைக்கும் லக்னாதிபதி பலமாக இருந்தாலும் 7ஆம் அதிபதி அட்டமத்தில் இருப்பதா, பெண்கள் மூலமாகவே இந்த ஜாதகர் கோர்ட்டு கேஸ் ஒம்பு வழக்குன்னு 4 வருஷத்துக்கு அழைஞ்சிருப்பாருங்க. இந்த ஜாதகத்தை 4 வருஷம் அழைஞ்சிருப்பேன், அங்கேயும் 10 வருஷம் 38 வயசு வரையும் இல்லை. சரி சரி, 38 வயசும் பிறகுனாலும் கல்யாணம் நடக்க மாட்டான்னு கேளுங்க. எப்படி அதுவும் பிற லக்கணம், லக்னாதிபதி நல்லா இருக்கு, 7ஆம் அதிபதி நல்லா இருக்கு, அப்பாடா இப்போ தான் 38 வயசு பிறகு கல்யாணமே ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த ஜாதகத்துக்கு. இப்போ 41 வயசு எத்தனை வயசு போகுதுன்னு தெரியல இப்போ. சரி, இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், சூரியனோட நட்சத்திரம் எடுத்துவோம், உத்தர நட்சத்திரம். இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா சூரியன் 12 விரையாதிபதி, இப்போ அலையும் பொண்ணு அப்படி வேணும் இப்படி வேணும், கற்பனைகள் மூலமாக கௌரவம் மூலமாக அந்தஸ்து மூலமாகவே இந்த ஜாதகருக்கு விரயத்தை பண்ணும். அங்கே ஒரு 3 வருஷம் 4 மாதம் இந்த சூரியன் அழகழிக்கும். இப்போ என்னென்னா அந்த அஸ்த நட்சத்திரத்தில் ஒரு வாய்ப்பு இருக்குது, அஸ்த நட்சத்திரத்தில் இந்த ஜாதகத்துக்கு ஒரு யோகமான ஒரு கிரக அமைப்பு இருக்குது, அப்போ நடந்தால் தான் இந்த ஜாதகத்தில் திரும்பணும் அப்படிங்கிறதெல்லாம் நல்லது. அப்போ என்ன அப்படின்னா, இந்த ஜாதகர் இந்த சந்திரன் யார் அப்படின்னா, ஏன்னா இந்த அஸ்த நட்சத்திரத்தில் போகும்போது 11ஆம் அதிபதியான சந்திரன் அப்போ லக்னத்தில் தொடர்பு வரும்போது என்ன நடக்கும், சந்திரன் அங்கே இருக்கார் பாருங்கள், அப்போ இருதார யோகம், அப்போ 2ஆம் தாரமாக வரக்கூடிய பெண்ணை இந்த ஜாதகர் மணக்கக்கூடிய யோகம் இந்த ஜாதகருக்கு உண்டு. இங்கே எதாவது திருமணத்தை பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் அப்போ ஏதோ ஒரு பொண்ணு பிரச்சனையாக இருக்கும், அந்த பொண்ணை திரும்பி மறுபடியும் வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு அந்த பொண்ணு இந்த பையன்ட்டு வந்து கேட்கும். இதுதான் அந்த ஜாதகம். இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு, ஆனால் இதே வந்து லக்கணம் தனித்தனியே பிரித்து பார்க்கும்போது 30 வயசுக்கு 3 கட்டம் தானே பார்க்க போகிறோம். இது என்ன, இது நான் சொல்லும்போது கொஞ்சம் விரிவாக சொல்கிறோம், அச்சயக்கண பதத்தில் படித்தவர்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு புரியும்ல. அப்போ என்ன இது புரியணும், இது ஏன்னா நாளைக்கு இந்த முறை வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற தெரியணுங்கிறதுக்கு தான் இந்த ஒரு நிகழ்வு வந்து அவர் வந்து அச்சயக்கண பதத்தில் அவர் வகுப்படுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் சத்யநாராயணன் அவரை வச்சு நான் ஏன் சொல்கிறேன்னா, அவர் பாரம்பரியத்திலேருந்து இதை கற்றுக்கிட்டு வந்தவர், உடனே வந்து நேராக வந்து ALP மட்டும் அவர் கற்றுக்கலை, பாரம்பரிய முறையை பார்த்துக்கிட்டு வந்து அதில் வந்து அதை விட இது ஒரு ஒரு ஸ்டெப் கொஞ்சம் நல்லாயிருக்கு எனக்கு அப்படிங்கிறது தான் அவங்க வந்தாங்க. அதை விட தான் அவர் பாரம்பரியத்தை நான் அவர்கிட்ட சொல்லி கேட்டேன், உண்மையில் பாரம்பரியம் எப்படின்னு சொல்லி கேட்டேன், அதன் பிறகு நான் ALP தான் சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து இந்த அஸ்த நட்சத்திரம் அவருக்கு வந்து ஒரு திருமண வாய்ப்பை ஒரு வாய்ப்பை கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ நம்ம தசாபதி நம்ம பார்க்கல, தசாபதி பார்க்குறது வேற, அதை நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பாக இதுமாரி உங்கள் ஜாதகத்தையும் ஒரு நாள் ஆய்வு பண்ணுவோம். நன்றி.